தோலை உரிக்கணும், அவ்வளவுதான் மெயின். ஆனா அதுக்கப்புறம் உள்ள சுளையா இருக்கும் பாத்தீங்களா, என்ன மாதிரி எவ்வளவு பெரிய சுவை அது. இப்ப இன்னைக்கு இந்த 30 நிமிஷம் அந்த பலாப்பழத்து தோலை உரிக்க போறோம். எஸ் ரைட், ரோட் ரிட்டன் ரைட்டிங் ரைட்ஸ். சந்தோஷ் சார், ஆமுக்கு என்ன வரும்? ரைட்டிங் சாதாரண விஷயம் இல்ல சொல்றது. ஏன்னா இதை பயன்படுத்தி ஒரு விஷயம் பார்க்க போறோம் நம்ம, அந்த டபுள் ஆக்ட பத்தி எக்ஸ்பிளோர் பண்ண போறோம், கட்டாயமா எக்ஸ்பிளோர் பண்ணுவோம். பாருங்க வர்றது, அதுல இருந்து திரிபாகும் இருக்கின்றன. என்ன வரும், என்ன வரும்? அருமை 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 அருமை, அப்படியே இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், டபுள் ஆக்ட பாத்துடலாமா? கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப ஐ பாருங்க, I am working as a teacher. நம்பர் சொல்லுங்க, இது நம்பர் 1 to 12, அது மட்டும் தான் பாக்குறோம். 1 to 12, கேர்ஃபுல், எல்லாம் நீங்க பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான பார்ட், கஷ்டம் இனிஷியலா தான் இருக்கும். இப்ப ஈஸியா சொல்ல, ரெண்டு சார். பிரமாதம் பிரமாதம் ரைட், 1 to 12 ரொம்ப நேரா வந்தா சொல்லிடலாம் இந்த நம்பர் ரைட். இப்ப பாருங்க, இப்ப நான் பாக்குறேன், ஐ ஏம் டீச்சர், கரெக்டா சொல்லணும். இது என்னவா இருக்கும், கேர்ஃபுல்லா சொல்லணும், கேர்ஃபுல்லா, அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஆமை வச்சாலும் நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது, இது வந்து வேற நம்பர், நீங்க கரெக்டா சொல்லுங்க இது என்ன நம்பரா இருக்கும். இல்ல இல்ல, இப்ப நான் வந்து 1 to 12 உள்ளது நம்பர் தான் நம்ம பாக்குறோம் ரைட். 13 ஈஸியா தெரிஞ்சிடும் நமக்கு, 13 14, அது ஒரு டெக்னிக் இருக்கு. 12 நீங்க ரெடி பண்ணுங்க, 13 to 20 ஒண்ணுமே இல்ல. இப்ப சொல்லுங்க, இப்ப யாரு, இப்ப மோகன் சார் யாரோ சொன்னாங்களே, இப்ப எல்லாருமே பிரசன்ட் என்ன, எனக்கு நம்பர் சொல்லுங்க, 1 2 3 4 வந்து பிரசன்ட்ல 4 இருக்கு. மோகன் சார் இது ரொம்ப முக்கியம், பாரதி மேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா தெரியும், இந்த டபுள் ஆக்டர் நம்ம உடைக்க போறோம், டபுள் ஆக்டர் ரைட் உடைக்க போறோம். ஒண்ணு தானே பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, ஏன் தெரியுங்களா, இது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப கலர் கோடிங் பண்ண போறோம், நம்ம கலர் பண்ணோம், மெயின் முக்கிய புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ கலர் அடிப்போமா, ப்ளூ ரைட் ரைட். இங்க பாருங்க, சப்போர்டிங்கா இருக்கிறதுக்கு இந்த பர்பிளா பிங்கா அந்த ஒரு கலர் சொல்லுவீங்க இல்லையா, அதான் அடிப்போம். ஆனா இங்க பாருங்க, இதுக்கு என்ன கலர் அடிக்க போறோம், ப்ளூ அடிக்க போறோம். எகெயின் இதே ஆமு, இங்க சப்போர்ட்டிங்ல இருக்கு, இங்க மெயின்ல இருக்கு, அதுதான் மெயின். இது மெயின்ல இருக்கிறதுனால ஒண்ணு, எப்பயும் பாத்தீங்க, ஒரு வாக்கியம் யாராவது பேசினாலோ எழுதினாலோ, ஒரு வாக்கியத்தை நீங்க பார்த்தாலோ படிச்சாலோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது மெயின் வேர்ப் என்னன்னு. ஃபர்ஸ்ட் இந்த நீல கலர் இருக்கு இல்லைங்களா, நீல கலர் வேர்ப் இல்லாம வாக்கியமே இருக்காது சரிங்களா. ஆனா இந்த பர்பிள்னு சொல்ற இந்த பிங்க் கலர் இல்லாம வாக்கியம் இருக்கும் ரைட், இல்லாம இருக்கும். இப்ப ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணு, ஏன்னா ரிவைஸ் பண்றதுலேயே சில பேருக்கு ப்ராப்ளம் வரும் ரைட். இப்ப பாருங்க, ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், இது நம்பர் சொல்லுங்க, நம்பர் ஈஸியா சொல்லிடலாம். சந்தோஷம் பாருங்க, அடுத்த ஃபிங்கர் டிப்ல அடிக்கிறார் பாருங்க, அவ்வளவுதான், ரிவிஷன்ல மட்டும்தான் இது பண்ண முடியும் ரைட். நீங்க பண்ணியே ஆகணும், நீங்க பண்ணியே ஆகணும். இது வந்து கைக்கு ஊன்ற கம்பு மாதிரி, கை கோல் குச்சி மாதிரி ரைட். திடீர்னு உடம்பு முடியாம படுத்துட்டோம், சர்ஜரி பண்ணியிருக்காங்க காலில், என்ன பண்ணுவாங்க, எடுத்தோன்னே அந்த இது கொடுப்பாங்க, திருப்பி நார்மலா நடக்கிற வரையிலும் ரைட். அந்த மாதிரி தான் இந்த நம்பர், அதுக்கப்புறம் இந்த நம்பர் நீங்க தூக்கி போட்டலாம், தேவை இருக்காது. ஆனா
நீங்க இந்த ஆர்டருக்காக பண்ணணும். இங்க பாத்தீங்களா இந்த நம்பர் போட்டோம் பாத்தீங்களா, 1 9 5 அந்த நம்பர் போட்டதுனால ஈஸியா தெரிஞ்சிடும், கரெக்டாக போயிட்டோம், ரொம்ப சிம்பிளா போயிட்டோம். அது மாதிரி ஒரு பிளான் இன்ஜினியருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், பிளான் வேணும். சிவில் இன்ஜினியருக்கு என்ன பிளான், அந்த பிளானிங், அந்த பிளான் தான் இருக்கு. அப்புறம் பிளானை தூக்கி போடுறோம், வீடு கட்டி குடித்தனம் போனதுக்கு அப்புறம் நம்ம பிளானை பெருசா பார்க்க போறது இல்லை, ரைட். ஆனா அந்த பிளானை வச்சு பண்றோம். ஐ வில் பி ரைட்டிங் லெட்டர் நம்பர் 10. இப்ப நான் சொல்றேன், ஐ வில் பி எ ப்ரொஃபசர். இப்ப கேள்வி வந்து மோகன் சார், இதுல மெயின் வெர்ப் என்ன? அதுல மெயின் வெர்ப் மெயின் வெர்ப் மட்டும் தான் சொல்லுவோம், ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு ஒரு வாக்கியத்துல, ஒண்ணு தான் இருக்கு. மெயின் வெர்ப் ரைட்டிங் சார், ரைட்டிங் பிரமாதம். அது என்ன கலர் போடுவீங்க? ப்ளூ கலர் சார். வெரி குட், எல்லாம் கவனமா இருங்க, கவனமா கேளுங்க. ஐ வில் பி ரைட்டிங். இங்க பி வந்து என்ன வெர்புங்க பி வாக்கியத்துல? வந்து எப்பயுமே ஒரு மெயின் வெர்ப் தான் இருக்கும், பாக்கி எல்லாமே சப்போர்ட்டிங் தான். இந்த வில்லு சப்போர்ட்டிங் தானே, எஸ் சார். வில்லு தான் இந்த லோட தாங்கிறது, மெயின் சப்போர்ட்டிங் வெர்ப். மெயின் சப்போர்ட்டிங் வெர்ப் பாத்தீங்களா, ரெண்டு சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு இருக்கு, ரைட். இது வந்து மெயின் வெர்ப், இது வந்து சப்போர்ட்டிங், இது வந்து சப்போர்ட்டிங். இப்ப எனக்கு சொல்லுங்க மோகன் சார், இதுல மெயின், இதுல முக்கியமான செயல்பாடு என்ன? பி சார், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், நல்லா பாத்துங்க. நம்ம இங்க போட்டிருக்கோம், இங்க டேபிள்ல வச்சிருக்கோம், நல்லா டைம் எடுத்துங்க, டைம் எடுத்துட்டு பாருங்க, அவசரப்பட வேணாம். இது என்ன கலர் வருங்க மெயின் வெர்ப்னா, ப்ளூ என்ன கலர் கலர் சார், ப்ளூ ப்ளூ? பிரமாதம். இது சப்போர்ட்டிங். இப்ப மோகன் சார் நம்பர் சொல்லுங்க, இதோட நம்பர் சொல்லுங்க. நைன் நைன் சார். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க எல்லாம் பாருங்க, பி இருக்கு பாருங்க, பேஸ் வெர்ப் பாருங்க. இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ வில் ரைட், ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தானே, வில்லுக்கு அப்புறம் எஸ் ரைட் வருமா? ஐ வில் எஸ் ரைட், ஐ வில் பி எ ப்ரொஃபசர் மாதிரி ஐ வில் ரைட் யா லெட்டர். பாருங்க அருமையா பாருங்க. ரெண்டு ரைட் போடுங்க. இப்ப நம்பர் சொல்லுங்க, இப்ப நம்பர் சொல்லுங்க. நைன் டஸ் அருமை 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 அருமை. இதுதான் இனிஷியலா சிக்கலா இருக்காம இருக்கும், அடுத்து இன்னொரு சேலஞ்சை பார்ப்போம், அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். பாக்குறப்ப அப்பாடான்னு இருக்கும், கிளியராகவும் இது பண்ணிக்கோங்க. இப்ப கலரை போட்டுருவோம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அது கரெக்டா பாத்துக்கங்க. அது ஏன்னா அந்த டபுள் ஆக்ட சொல்லியே ஆகணும், உங்க அடிப்படை அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். ஆல் ரைட், ஆல் ரைட். ஐ ஹவ் காட் அ பென், பாருங்க நான் யூகே ஸ்டைல் எழுதுறேன், கெட் காட் காட், ஓகே, கெட் காட் 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 கெட்டிங் கெட்ஸ். அமெரிக்கன் ஸ்டைல் எழுதுனா ஐ ஹவ் காட் அன் அ பென், அமெரிக்கன் அமெரிக்கனைஸ்னா ஐ ஹவ் காட் அன் அ பென். இது நம்பர் என்னங்க? 3 பியூட்டிஃபுல், அந்த அடிக்கிறார் பாருங்க 3. இதுதான் வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய அடிப்படையை உருவாக்கும், மிகப்பெரிய அடிப்படை. 1 to 12 நீங்க தரவு பண்ணால கஷ்டமே இருக்காது. இப்ப பாருங்க, ஐ ஹவ் காட் அ பென், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இப்ப பாருங்க, ஐ ஹாவ் அ பென். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாடா, இந்த ஹாவ் வந்திருக்கிறதுனால நம்ம அங்க சாவிடக் கூடாது, 3 இதுன்னு. இப்ப பாருங்க, ஐ ஹேட் அ பென். ஃபிஃப்த் ஒன் அப்பாடா, அருமை 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 அருமை. என்ன இது, என்ன பண்ணுவோம் நம்ம, நல்லா தெரியும் எப்படி உடைப்போம். டிட்டு வெள்ள எடுக்கலாமா, டிட்டு வெள்ள எடுத்து ஐ ஹா ஐ டிட் ஹாவ் அ பென் வரலாமா, அப்படியே நாட்டை போட்டு ஐ டிட் நாட் ஹாவ் அ பென்னு சொல்லிடலாமா? அது அது நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அருமையா பார்த்தோம், ஆடியோ கட் பண்ணோம், அது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்பர் 5ங்கிறது தெரியணும். இப்ப பாருங்க, இப்ப ஐ ஹேட் ஹேட் அ பென், நான் ஒரு காலத்துல வச்சிருந்தேன்பா, ரெண்டு ஹேடு வரலாம், தப்பு இல்லை, இது கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான், ஐ ஹேட் ஹேட் அ பென். நீங்க வாசிப்பு உங்களுக்கு வரப்ப வர ரீடிங் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ரீடிங் மட்டும் கொடுக்காம விட்டுறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகுது டெய்லி, 10 நிமிஷம் ஆகுது. ஏதோ ஒரு நல்ல புக்கு, 4வது இப்ப வீட்டுல இருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல ஏதோ இருப்பாங்க, 4வது படிக்கிறாங்க, 5வது படிக்கிறாங்க, 6வது படிக்கிறாங்க, அவங்களுடைய ஆங்கில புத்தகத்தை மட்டும் வாங்கி ஒரு 10 நிமிஷம், இல்லைன்னா நம்மளே விலை கொடுத்து வாங்கிக்கலாம், ஒரு ஓல்டு புக் ஷாப்புக்கு போய் கூட வாங்கிக்கலாம், ரைட். ரொம்ப சிம்பிள், 1வதுலேருந்து 10வது வரையிலும் உள்ள ஆங்கில புத்தகம் மட்டும் எடுத்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிக்கணும், அப்படியே ஒரு ஆர்டர் படியே போட்டுக்கலாம். என்னடா அது 1வது படிக்கிற புக்கை போய் படிக்க சொல்றாரு, அதுலதான் அது யூபிஎஸ்சி படிச்சாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிச்சாலும் சரி, உங்களுக்கு கோர் அதான், உங்களுக்கு ஆக்சுவல் லேர்னிங் அதான். நீங்க 1வதுலேருந்து இருக்கலாம், இல்லை அதெல்லாம் அப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா 3வது 4வதுலேருந்து இருக்கலாம்,
இல்ல சார் ரொம்ப மோசமா இருக்கு சார், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்னா அஞ்சாவது இருந்து எடுத்துக்கலாம், அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஆனா ரொம்ப அடிப்படையில இருந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அவன் ஆறுல இருந்து சொல்லுவாங்க, ஆறுல இருந்து 12 வரைக்கும் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் புக்கை மட்டும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்க படிச்சா போதும், எல்லாம் நான் சொல்ற எல்லா டாபிக்கும் வெவ்வேறு வகையில அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஐ ஹேட் ஹேட் எ பென், இப்ப இது என்ன நம்பர்? 7th சார். 7. இப்ப ஐ டிட் ஹேவ் எ பென், என்ன நம்பர்? 5th. ஃபிஃப்த். அவ்வளவுதான் ரைட். இப்ப பாருங்க, நான் ஒரு ஒரு பேனா வந்து பெற்றிருந்தேன் பாருங்க, ஒரு பேனா பெற்றிருக்கிறேன் இங்க, ஐ ஹாவ் காட்டுக்கும் நான் ஒரு பேனா பெற்றிருக்கிறேன் பாத்துக்கணும், ரொம்ப பார்க்கணும். இந்த ஹாவ் அவ்வளோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு, ஹாவ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு. இங்க கொண்டு போலாமா? ஹாவ் இங்க ஹேட் 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 ஹேவிங் 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 ஹாஸ் ஹாஸ் நான் இப்ப ஹாஸ் சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹேடு இங்க இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஹேடு வந்து இங்க ரெண்டாவது ஹேடா மூணாவது ஹேடா? கேர்ஃபுல் கேர்ஃபுல். ரெண்டாவது ரெண்டாவது இப்ப இந்த ரெண்டாவது ஹேடு இங்க என்ன ஹேடு? தேர்ட் ஒன். தேர்ட் ஹேடு. அப்பாடா பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், இந்த ஹேடுக்கு வேற இந்த ஹேடு. இப்ப பாக்கலாமா? பெற்றிருக்கிறான் இது பாருங்க, பெற்றிருக்கிறேன் நான் பெற்று, இது வந்து பெற்றிருக்கிறான் சரியா, பெற்றிருக்கிறான் பெற்றிருக்கிறாள் பெற்றிருக்கிறது, புரியுதா? இந்த இடம் இந்த காசு ஹாவ் வந்து என்ன? பெற்றிருக்கிறேன் பெற்றிருக்கிறோம் பெற்றிருக்கிறாய் பெற்றிருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறார்கள் வந்துருச்சா? இப்ப சொல்லுங்க, இது பெற்றிருந்தேன் பெற்றிருந்தேன் எல்லாமே வந்துடும், பெற்றிருந்தேன் பெற்றிருந்தா எல்லாமே வருமா? ஆனா இங்க வந்து என்ன வருங்க? முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெற்று பெற்று அவ்வளவுதான் முடிஞ்சது. பெற்று இங்க ஹேவிங், முற்று பெறாத வினை அகைன் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு. இப்ப 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 ஒரே ஒரு ஹெல்ப், ஒரே ஒரு விஷயம் இல்லாம, பெற்றிருக்கிறேன் பெற்றிருந்தேன் பெற்று பெற்றுக்கொண்டு பெற்றிருக்கிறான், சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இங்க ஒரு இன்னும் ரெண்டு மூணு சொல்லலாம் இல்லையா, பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறது, இங்க திருப்பி சொல்லலாம். இது புரியுதுங்களா? இது இந்த எவ்வளவு மாபெரும் ஆயுதம் பாருங்க, தமிழ் வந்து எவ்வளவு பெரிய ஆயுதமா இருக்கு பாருங்க, பளிச்சுன்னு உள்ள கொண்டு போயிடுது பாருங்க, ரைட். சோ இதுதான் இப்ப ஐ ஹவ் காட்டன் ஏ பென், நான் ஒரு பேனா பாருங்க பெற்று, இந்த இடத்துல பெற்று இருக்கிறேன், ஆனா இந்த ஹாவுக்குள்ளேயே இந்த பெற்று ஒழிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க இங்கேயும் ஐ ஹாவ் பென் தான், இந்த ஹாவ் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுதா? இது எப்படி டபுள் ஆக்ட் பண்ணுது? இந்த இடத்துல இந்த இடத்துல பிங்கா இருக்குது, இந்த இடத்துல பிங்கா இருக்க ஒரு விஷயம், இந்த இடத்துல ப்ளூவா மாறுது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அடிப்படையிலேயே கஷ்டம் வர்றது இங்கதான் சார். ஹாவ் ஹாவ் ஒரு இடத்துல ஹாவ் புரியுது, ஒரு இடத்துல ஹாவ் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான் ரைட். இதுல வந்து நிறைய நீங்க பார்க்கலாம், இந்த இந்த ஒரு விஷயம். இதை நான் வந்து அங்க ரெட்ல எல்லாம் போட்டிருப்போம் முன்னாடி, இது ரெட்ல நீங்க போடுறது எதுக்குன்னாக்கா டபுள் ஆக்ட் பண்ணணும், நீங்க டேஞ்சரான ஒரு விஷயம், அதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு. இப்ப பாருங்க டூ doing the doing does right. இப்ப பாருங்க I do homework, first one I do homework வந்து first one right. I need to go. I do come there. I do come. I do come na enna arthanga? Ippa parunga enak solunga. Idoda main verb enna solunga? Idoda main verb. Idoda mukhyamana sail verb. Sir homework. Oh, homework sail verb. Homework do seiren. Do ta sir. Do enna color poduvinga? Enna color poduvinga? Blue. ப்ளூ. ஒரே ஒரு வேர்ப் இருந்தாக்க அது மெயின் வேர்பா தான் இருக்கும் ரைட். ரெண்டு வேர்பா இருந்தா ஒன்னு மெயின் வேர்பா இருக்கும், இன்னொன்னு சப்போர்டிங் வேர்பா இருக்கும். இப்ப சொல்லுங்க இந்த மெயின் வேர்ப் என்ன? கம் கம் கம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிங்க, முக்கியமானது. உதாசீன படுத்திட வேண்டாம். ப்ளூ டிசாப்போயிண்டிங். இப்ப என்ன, அந்த கம்மை ரெண்டா உடைச்சிருக்கோம், கம்மை ரெண்டா பிடிக்கிறப்ப டூ கம், ஐ கம் தான் ஐ டூ கம் ரைட்டுங்களா?
இப்ப ஐ கம், இப்ப பாக்கலாமா? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே, ரைட். ஐ கம், நான் வந்து அப்படியே ப்ளூ எடுக்கிறேன். ப்ளூ, ப்ளூ இல்லாத முழு வாக்கியம் இருக்கவே முடியாது, ஆனா நீங்க பிங்க் இல்லாத வாக்கியம் பார்த்துடலாம். ஐ கம் வந்து நம்பர் சொல்லுங்க. ஐ கம்க்கு நம்பர் ஒன்னு, ஐ டூ கம்க்கு நம்பர் ஒன்னு, அவ்வளவுதான். முடிஞ்சது, முடிஞ்சது. இதான் பிரிக்கிறோம், இதான் பிரிக்கிறோம், இதான் பிரிக்கிறோம். இப்ப பாருங்க இன்னொரு இது. He works. He works. ஒன்னு சார், ஒன்னு ஒன்னு. இத ரெண்டா பிரிச்சா, he do work. He does work. Does work. He does work. So he does work வந்து ஒன்னு, கலரை மாத்திக்கிறோம். ரைட், he does work. பாருங்க, he does work. ரைட், இப்ப பாருங்க, he does work அங்க இருக்கு. இப்ப பாருங்க, he does homework. கேர்ஃபுல், ரொம்ப பார்க்கணும், ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயம் இல்ல. இப்ப he does work, does வந்து என்னங்க இதுல சப்போர்ட்டிங். வா, பியூட்டிஃபுல். ஏன்னா work தான் நம்ம ஃபர்ஸ்ட் கலர் அடிக்கணும், மெயின் வெர்ப் இது பண்ணிடணும். இந்த பாத்தீங்களா, இங்க ஹோம்வொர்க் வந்து நவுன், இங்க பாருங்க he does homework. என்ன கலரு, என்ன கலரு, என்ன கலரு? ப்ளூ. ஸோ ஹி டஸ் ஒர்க் ஒன்று தான் இது. பாருங்க இந்த டபுள் ஆக்ட் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். நான் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்து ஓரளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஏன் தெரியுங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு இது இது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அப்படியே அன்றாடலாம், அப்படியே இந்த ஆங்கிலங்கிற புதிர் வந்து அப்படியே விடுபடும். ரைட், இப்ப நான் ஒரு சிம்பிளா பேசுவோம். இப்ப சிம்பிளா ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவோம். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அவர் உயரமாக இருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் உயரமாக இருக்கிறார். பாக்கலாமா? ஈஸ்டால். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இசெல்லாம் சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். நீங்க எதுக்குன்னா, நம்ம கத்துக்கிறப்ப இதை பண்ணியே ஆகும், அப்புறம் மைண்டுக்குள்ள போய் ரிஜிஸ்டர் ஆயிடும், ஃபுல்லா பவர்ஃபுல்லா ஆயிடும். இந்த கால நேரத்துல எப்படி உள்ள போகுது பாருங்க. ஈ ஸ்டார், ரைட். இப்ப பாருங்க, ஹி இஸ் கோயிங். சந்தோஷ் சார் நம்பர் சொல்லுங்க, குயிக்கா நம்பர் சொல்லுங்க. ஹி இஸ் கோயிங், ஹி இஸ் கோயிங், தேர்ட் ஒன். ஹி இஸ் கோயிங் சார், செகண்ட் ஒன், செகண்ட் ஒன், செகண்ட் ஒன். யா, யா. இப்ப பாருங்க, ஹி இஸ் டால். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இந்த இந்த ஈஸ் என்ன கலர் அடிப்பீங்க? இது வந்து ப்ளூ சார். ப்ளூ அடிப்பீங்க, ப்ளூ அடிப்பீங்க, ப்ளூ அடிப்பீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாருக்காவது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பயப்பட, சரியா புரியலன்னா பயந்துக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். ரைட், பிராக்டிஸ் பண்ண போதும். முதல் வாட்டி அது கஷ்டமா இருக்கு. ப்ளூ கிடையாது, ப்ளூ கிடையாது, ப்ளூ கிடையாது. முக்கிய செயல் வார்த்தை இல்லாம வரவே வராது வார்த்தை. ஆனா அந்த பர்பிள் இல்லாம, அந்த பிங்க் இல்லாம வரும், வரும், வரும். அதனால எது ஃபர்ஸ்ட் வருமோ, எது ஃபர்ஸ்ட் கட்டாயமோ அதை முடிச்சிடணும். ரைட், அவர் உயரமாக இருக்கிறார். இந்த பாருங்க, இது அவ்வளவு இது ஒண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியுங்களா, அப்படி ஒரு ஒரு இது. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பாருங்க, அவர் பொறாமை கொண்டவர், அவர் பொறாமையோட இருக்காரு, என்ன சொல்லுவீங்க? என்ன எப்படி பாருங்க, ஹீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. பொறாமைன்னா ஈகோ, ஜலஸ், ஜலஸ். ஜலஸ், அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, ஈஸ் ஈல ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாங்க, அந்த வார்த்தையை கொண்டு வரது இல்லை. சரிங்களா, ஒரு ஒரு 100 அட்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு வீடியோவே கட் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, அந்த 100 உள்ள வந்து காலை நேரத்துல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா உள்ள வந்து. ஆனா கோக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோத்து கொண்டு வரீங்க பாத்தீங்களா, இது என்னன்னு உள்ளார்ந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா? அந்த அர்த்தம் தான் எப்பயுமே உங்களுக்கு பயன்படும். சரிங்களா, பாக்கெல்லாம் நாங்க ஈஸ் என்பிஎஸ் அப்படின்னு. ஓகே, எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். அவர் பசியோட இருக்கிறார், என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி, ஹங்கிரி. அவ்வளவு, அப்படியே வருது பாருங்க, இங்கிலீஷ்ல அப்படியே இருக்கு. அந்த ஒரு வார்த்தை தெரியணும், அவ்வளவுதான்.
ஒவ்வொரு காலத்துல நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் பேச போறோம், இந்த வாக்கியங்கள் எல்லாம் பேசதான் போறோம் சரிங்களா. தமிழ்ல பேச போனது இப்ப பாருங்க, நான் வந்து அவர் தைரியமானவர்ங்கிற நீங்க என்ன சொல்லுவோம், தைரியமான அவர் தைரியமாக இருக்கிறார், அவர் தைரியமாக இருக்கிறார். இப்ப என்ன வருங்க பாருங்க, இப்ப இந்த இந்த சிக்கல் புரியுதுங்களா? தமிழ்ல சுருக்கிடுவோம் நமக்கு வேணும்னு, ஆனா இங்கிலீஷ்ல சுருக்க முடியாது, எல்லாத்துக்கும் இசு போடணும். இஸ் போல்டு இஸ் பிரேவ் இஸ் போல்ட், பிரமாதமா சொல்றாரு பாருங்க, இஸ் போல்ட் பாருங்க, பிரமாதமா சொல்றாரு பாருங்க. ஏன்னா அதை அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அது பாருங்க இஸ் போல்ட் இஸ் கரேஜியஸ் பாருங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 100 அட்ஜெக்டிவ் இருக்கும், அதுல மூணுமே வந்துருவோம். ஏன்னா இது ஏதோ ஒரு சமயத்துல யூஸ் பண்ணீங்க, அது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதுக்கு பின்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய பெரிய விஷயம் பாருங்க, பெரிய விஷயம். அவர் பிரபலமானவர்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அவர் பிரபலமானவராக இருக்கிறார். சந்தோஷம், அப்படியே கீஸ் அப்படியே போடுங்க, அருமையா சொன்னாரு சரியா. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் இங்க பாருங்க, அதே மாதிரி பிரமாதம் 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 என்ன தெரியுங்களா, இந்த ஃபேமஸும் இதுக்கு பேர் வந்து பெயர் இடைச்சொல்னு சொல்லுவாங்க, பெயர் இது ஃபேமஸும் பெயர் இடைச்சொல் தான், பாப்புலரும் பெயர் இடைச்சொல் தான். சவுண்ட் வருது, நான் இது பண்ண ஒரே ஒரு விஷயம், நீங்க பேசுறப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், முக்கியமான ஒரு விஷயம் இது, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ரைட் ரைட், இங்க பாருங்க, அவர் கவலையுடன் இருக்கிறார் பாருங்க, அவர் கவலையுடன் இருக்கிறார். இப்ப இப்ப பாருங்க, ஹீஸ் அப்படியே போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் தான் வந்து உட்காரும், பேரடி சொல் தான் உட்காரும், ஆனா பார்த்தா வேர்ப் மாதிரி தெரியாது, வேர்ப் கிடையாது, செயல் வார்த்தையா தெரியும், செயல் வார்த்தை கிடையாது, ஆனா ஒரே மாதிரி இருக்கும், ஆங்கிலத்துல ஒரு சிக்கல் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த ஒரி ஒரிடு ஒரிடு ஒரியும் ஒரி பாத்தீங்களா, கவலைப்படுறேன் கவலைப்பட்ட பாருங்க, கவலைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு கவலைப்படுகிறான், ஒரி ஒரிடு ஒரிடு ஒரியும் ஒரி, அந்த ஒரியீடு இல்லது, அந்த ஒரியீடு இல்ல பாருங்க, பாருங்க ஹீஸ் யங், இந்த எங்க போடுங்க, இங்க வேர்ப் வருதா, இங்க வேர்ப் வரல ரைட், இல்ல எங்க வந்து என்னங்க, எங்க வந்து என்ன அப்ஜெக்டிவ், அது பேர் என்ன, பெயர் இடைச்சொல், அவன் எப்படி இருக்கிறான், அவன் இளமையாக இருக்கிறான், கவலைப்பட வேணாம், இது இது புரியல இப்ப புரியலனாலும் கவலைப்பட வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கிங்க, இந்த ஒரியீடு வேர்ப் இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க, இஸ் ஒரியீடு, அவர் கவலையுடன் இருக்கிறார் ரைட். இப்ப பாருங்க, அவர் குழப்பத்தில் இருக்கிறார், இப்ப என்னன்னா இப்ப வந்து அவன் குழப்பத்தில் இருக்கான்னா கீஸ் வந்து இறக்கணும், இப்ப சொல்லுங்க புரியுதா, அதை அடிச்சிட கூடாது, அந்த ஒரு சிக்கலை சொல்றதுக்காக இது பண்ண, இது சிக்கல் நினைக்க வேணாம், சவால் நினைச்சுக்கலாம். அப்படியே இந்த சவாலை எதிர்கொள்றப்ப, இந்த சவாலை நீங்க எதிர்கொள்றப்ப அந்த புதிர் விலகும், விடுபடும், அந்த புதிர் விடுபடும் ரைட். இப்படியே சொல்லிடுவாங்க, அவர் புத்திசாலின்னு, நீங்க என்னத்தை விட கூடாது, அந்த அந்த உயிர் நாடிய விட கூடாது, உயிர் நாடி என்னங்க, செயல் வார்த்தை, முக்கியமான செயல், சீஸ் இப்ப நம்ம கிளவர் அடிக்கலாம், அடிக்கலாம், நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா. அது வந்து நம்ம வெரைட்டி வெரைட்டி வச்சு சொல்லலாம் அது, ஆனா ரொம்ப முக்கியம் அந்த இஸ்ஸ பாக்குறதா, இஸ்ஸ பாக்குறதா, எகைன் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, முடிஞ்ச அளவு நல்லா இது பண்ணுவோம், இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் பாத்துங்க, ரொம்ப முக்கியம் இல்ல. இப்படி சொல்ல, அவர் ஆர்வம் உள்ளவர், அவர் வேடிக்கையானவர், அவன் வந்து வேடிக்கையானவர், நீ என்ன சொல்லுவீங்க, ஹீஸ் ஃபன்னி, நீங்க அது வாழ்த்தி எடுத்துக்கலாம், இஸ் எ ஜோக்கர் அப்படி கூட சொல்லலாம், இஸ் எ ஜோக்கர், அந்த மெயின் ஜோக்கர் சொல்லுங்க, என்டர்டெய்னர் சொல்லலாம், வேடிக்கை காட்டுறவர் சொல்லலாம், அவர் கண்டிப்பானவர், அது சொல்லுங்க, அருமையா சொல்லு, எப்படி வந்து விடுது பாருங்க, எப்படி வந்து விடுது பாருங்க, முக்கியமானது இதுல வந்து நான் கண்டிப்பானவர்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க, I am strict. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப இது எல்லாமே எல்லாமே நம்பர் ஒன்னு தான், நம்பர் ஒன்னு, நம்பர் நீங்க நம்பர் ஒன்னு, நம்பர் 5, நம்பர் 9 நீங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணிட்டாலே
நம்ம முதல் நாள் சொன்னோம் பாத்தீங்களா, எப்படி 159 கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஏன்னா ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுங்கிறது தான் முக்கியம். இந்த இசு வந்ததுனால வேற எதாவது நினைக்க வேணாம், அது வந்து ஒண்ணு. இப்ப பாருங்க, அவர் அன்பானவர். இஸ் லவ்லி பர்சன். ஓ, இப்ப அன்பானவர் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்தவர். ஹி இஸ் கைண்ட். நிப்பாட்டணும் அந்த இடத்துல, கொண்டு போய் நிப்பாட்டணும். பேரு நிப்பாட்டணும். அது அவர் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, அவர் ஆபத்தானவர். அடிங்க, விடாதீங்க. இஸ் டேஞ்சரஸ். பாருங்க, இஸ் டேஞ்சரஸ். எகைன் இங்க உள்ள பாருங்க, இங்க போய் இஸ் கரேஜியஸ் போட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓயூஸ்ல முடியுதுல, இந்த ஓயூஸ்ல முடிஞ்சா பெயர் இடைச்சொல், ரைட்டா? பெயர் இடைச்சொல் அட்ஜெக்டிவ் வாங்க பண்ணிக்க. இது பயந்துக்க வேணாம். இதுக்காக ஒரு 100 வேர்ட்ஸ் உள்ள அப்ஜெக்டிவ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ கட் பண்ணியிருக்கேன், நான் இதுலேயும் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அருமையாக அதை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த அப்ஜெக்டிவ் விட முக்கியமான விஷயம் என்னங்க? இந்த ஹீஸ், சரிங்களா? அதை விட முக்கியமானது இந்த ஹீஸ். இன்னும் கொண்டு வரலாமா? அவர் அமைதியானவர். ராஜ்குமார் சார், அவர் அமைதியானவர். போடலாம் பாருங்க, நல்ல ஆப்ஷன் ஓபன் அப் ஆகும். ரொம்ப அமைதியா இருக்காரு பாருங்க, பாருங்க. ஹி இஸ் குயட். பாருங்க, ஹி இஸ் கூல். குயட்டா இருக்காருப்பா, ரொம்ப குயட்டா இருக்காருப்பா. பாத்தீங்களா, கூலா கூலா இருக்கிறது. ஓகே, கூலா உள்ளவரும் சொல்லலாம், தப்பு இல்லை, சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். கார்த்திக் சார் சொல்லுங்க. பாருங்க, அவர் உதவிகரமாக இருக்கிறார். ஏ, பார்த்து சொல்லணும், பார்த்து சொல்லணும். ஹீஸ் வந்துருச்சா பாருங்க, ஒரே இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். சப்போர்ட். ஹீஸ் இல்ல, இல்ல, சொன்னது ஹெல்ப் ரைட்டு தான். ஆனா ஹீஸ் ஹெல்ப் கரெக்டா முடிக்கல. இன்னும் இன்னும் முடிக்கலையே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒரு எல்லு தான், ரெண்டு எல்லு இல்ல. ஹெல்ப்ஃபுல். அவர் அப்ப அங்க உட்காருது பாருங்க, இந்த பொசிஷன்ல இங்கிலீஷ்ல உட்காருது பாத்தீங்களா. ஹெல்ப்ஃபுல், சைலண்ட், டேஞ்சரஸ், கைண்ட், ஸ்ட்ரிக்ட், ஃபன்னி, கிளவர், கன்ஃபியூஸ்ட், வொரிட், ஃபேமஸ், பிரேவ், ஹங்கிரி, ஜலஸ். இது எல்லாமே பெயர் இடைச்சொல். நோட் பண்ணிக்கங்க, பெயர். இது எல்லாமே அப்ஜெக்டிவ். இது ஒரு 100 அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். 400 வார்த்தையில 100 அப்ஜெக்டிவ் தெரிஞ்சா போதும். நம்ம 400 இங்கிலீஷ் வார்த்தை சொல்றோம்ல, அது 100 தெரிஞ்சா போதும். இது அவங்க ரிசர்ச் பேஸ்ல எந்த 100ங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது என்ன? 100 பெயர் இடைச்சொல், 100 வினை இடைச்சொல், 100 வினைச்சொல், 100 பெயர் சொல். முடிஞ்சிச்சு. 100 பெயர் சொல், 100 நவுன், 100 பெயர் இடைச்சொல், 100 அப்ஜெக்டிவ், 100 வினைச்சொல், 100 வேர்ப், 100 வினை இடைச்சொல், 100 அட்வெர்ப், ரைட்? ஸோ அட்வெர்ப் பத்தி நேத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது 100 வரும். அது நீங்க பார்க்கலாம். இந்த 400 வார்த்தை தான் நான் திருப்பி 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 சொன்னது. இந்த கிராமரும் இந்த 400 வார்த்தையும் ப்ரொபோசிஷனும் ப்ரொனவுனும் வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நமக்கு இங்கிலீஷில் என்ன தேவையாக இருக்க முடியும்? தமிழில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் முக்கியம். தமிழில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். 7 ஆகிவிட்டது. அடுத்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் தான். எப்பொழுதும் நம்ம சொல்கிறது தான், எந்த கிளாஸையும் மிஸ் பண்ண வேணாம். எனக்கு ஆடியோ மட்டும் இதில் கட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் ப்ரெசன்ட், நேற்று, இன்று, நாளை, ரைட்? நேற்று, இன்று, நாளை போட்டு இதை அப்படியே இது பண்ணணும். அதாவது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃபியூச்சரே நீங்கள் போடலாம், ரைட்? இது முக்கியமாக அது பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொன்னேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா ஒரு மினிமம், அதுக்கப்புறம்